அண்மை செய்தி, வனத்துறையை அலறவிட்ட அரிக்கொம்பன் யானைக்கு மூணாறில் பேனர் வைத்து ரசிகர் மன்றம் திறக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேஸ்வரன், அரிசிக்கொம்பன் யானைக்கு ரசிகர் மன்றம் பேனர்லாம் வைத்து சிறப்பு செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். அதாவது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறந்த சுற்றுலா தலமாக இருக்கிறது மூணார். இந்த மூணாறு, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிந்துகண்டம், பண்ணையார் எஸ்டேட்டு, பிஎல் ராம், இந்த பகுதியில் வந்து பல வருஷமாக வந்து அந்த பகுதியில் பல பேர் உயிரெடுத்து விளை நிலங்களை சேதப்படுத்தி வீட்டெல்லாம் சேதப்படுத்தி வந்தது அரிக்கொம்பன் அப்படின்ற ஒரு காட்டியானை. இது வந்து இப்போ எல்லாருக்குமே உலகம் பூரா தெரிஞ்சு போச்சு. அந்த யானையை வந்து வேற இடத்துல கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பல வருஷமாக வந்து ஆர்ப்பாட்டங்கள், சட்ட போராட்டங்கள் இதெல்லாம் அந்த பகுதியில் இருக்கவங்க வந்து செஞ்சுருந்தாங்க. அந்த வகையில் வந்து கடந்த 1.5 மாதத்துக்கு முன்னாடி வனத்துறையினர் வந்து அதுக்கு அதை யானையை பிடிச்சி குமுளி பக்கத்தில், அதாவது தேக்கடி வனப்பகுதியான பெரியார் புலிகள் சரணாலயம் பகுதியில் போய் விட்டுட்டாங்க. இப்போ இந்த 1.5 மாதம் ஆகி நடந்த ஒரு நிலையில் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த யானைக்கு வந்து ஒரு ரசிகர் மன்றமே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்காக வந்து ஒரு பேனர்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்தோம்னா பூப்பாறை, அதாவது போடி வழியாக மூணாருக்கு போகக்கூடிய வழியில் பூப்பாறை அப்படின்னு ஒரு இடம் வரும். அந்த பூப்பாறை பக்கத்தில் மெயின் ரோட்டில் ஒருத்தர் டீ கடை வச்சிருக்கிறாரு. அந்த டீ கடை பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அரிக்கொம்பன் நண்பர்கள் டீ ஸ்டால்னு போட்டிருப்பாரு. அந்த பேனரை பார்த்தாலே தெரியும். இது என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும் போது, என்னங்க இந்த மாதிரி உங்களெல்லாம் அச்சுறுத்தி வந்தது, நீங்கள் தான் அதெல்லாம் வேறு இடத்துல கொண்டு போய் விட சொன்னீங்க, இது பேர்லேயே நீங்கள் ஒரு இது வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அதாவது நம்மளுடைய நண்பர்களோ குடும்ப உறுப்பினர்களோ என்னதான் துன்புறுத்தி வந்தாலும் அவங்க இல்லாத நிலையில் எப்படி அவங்கள நினச்சி நம்ம வந்து அவங்கள பற்றி ஒரு பாசிட்டிவாக பேசுவோம், அவங்கள பற்றி ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எங்கள் கூடயே இருந்தது. துன்புறுத்தி வந்தாலுமே எங்களோட இருந்து பழகினது தான் ஒரு காலகட்டத்தில். அது இல்லாத போது எங்களுக்கு அது ஒரு சின்ன வருத்தம் தான் இருக்குது, அது ஒரு நண்பனாதான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவருக்காக அந்த யானைக்காக வந்து ரசிகர் மன்றம்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அந்த பேனர் வச்சது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப அந்த கவர்மெண்ட்ல இருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி பேனர்லாம் வைக்க கூடாது, அதெல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்தாலுமே இந்த டீ கடை வந்து அந்த அரிக்கொம்பன் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டீ கடை வச்சது, அவங்கள வந்து வனத்துறை யாரும் இது பண்ணல. அவர் ஒரு நட்பா தான், ஏதாவது துன்புறுத்தி வந்தாலும் ஒரு நண்பரை இழந்தது போல நாங்க வந்து ஒரு ஃபீலிங்ல இருக்கிறோம் அப்படின்றது அந்த டீ கடைக்காரருடைய கருத்தா இருக்கு. வனத்துறையையும் பொதுமக்களையும் அலறவிட்ட அரிக்கொம்பன் யானைக்கு மூணாறில் பேனர் வைத்து ரசிகர் மன்றம் திறக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரன்.